இறைவன் செய்கின்ற அருட்செயல்களை வைத்து நாம் எப்பொழுதுமே நாம் ஆராய்தல் கூடாது, நாம் ஆராய்தல் கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாமெல்லாம் சில செய்திகளை மேலோட்டமாக வைத்து கொண்டு நாம் இது ஏன் நிகழ்கிறது என்று நாம் அறியாமல் நாம் கற்பனையாக சில செய்திகளை நாம் கூறிவிடுகிறோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய நூல்களிலே பூம்பாவை என்று ஒன்று வருகிறது. பூம்பாவை மயிலையிலே இருக்கிற சிவனேசன் செட்டியார் என்று சொல்லக்கூடியவருக்கு அருமையான ஒரு புதல்வி. அவர் சிவனேசன் என்ற சொல்லிலே இருந்து சிவன்பால் மிகுந்த ஒரு ஈர்ப்புடையவர். அவர் பெற்ற அருமை புதல்வி தான் பூம்பாவை. அந்த பூம்பாவை மலர் கொய்யும் இடத்து நாகம் தீண்டப்பட்டு இறந்துவிட்டார். ஒரு சிவபுண்ணியம் செய்த அவருக்கு இந்த துன்பம் வரலாமா? அப்போ வழிபட்டு என்ன நம்ம அப்படி தானே கேட்குறோம். கோயிலுக்கு தான் ஏன் போனால் கால் தட்டிட்டு என் நெல்லையை பிறப்பி கும்பிட்டு என்ன செய்ய? நான் என்னுடைய வியாக்கியானம், கோயிலுக்கு தனியாக பிறப்பிட்டேன், கோயிலுக்கு போன இடத்துல கல் தட்டிட்டேன், அப்போ நெல்லையப்பருக்கு கோயிலுக்கு போய் என்ன செய்ய? ஒரு கேள்வி நம்ம சமுதாயத்திலே நம்ம எழுதக்கூடிய பொது. எனவே இறைவனுக்கு மலர் கொய்கின்ற இடத்திலே பூம்பாவைக்கு மரணம் ஏற்பட்டது. அப்போ சுவாமியினுடைய அருள் நல்லோர்களுக்கு இல்லையா? ஒரு கேள்வி. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார் மூத்த நாவுக்கரசு, அதாவது அப்பூதடிகள் நாயனார் புராணம். அப்பூதடிகள் நாயனார் புராணத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று அங்கே எல்லாம் ஆயத்தம் நடந்தது. அப்போ அப்பூதடிகள் தன்னுடைய மூத்த மகனை அழைத்து இலை அறிந்து வாங்கிறார். மூத்த நாவுக்கரசு சென்று நாவுக்கரசு சுவாமிகளுக்காக குருத்து இலையினை அழிகிறார். அறிகின்ற பொழுது நாகம் தீண்டியது. எதுக்காக? நாவுக்கரசருக்கு இலை பறிக்க போன இடத்துல பையனை பாம்பு போட்டு விட்டது. இது இறைவனது கருணையா? இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். நம்முடைய இதில் அவர் அறிய சென்றது குருத்து இலை. எப்பொழுதுமே இலைகள் போடுகின்ற பொழுது முத்தின இலை இருக்கக்கூடாது. இலை முத்துறக்கூடாது, வாழை இலை முத்தக்கூடாது. குருத்து இலை தான் விஷேடித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இலை முத்திட்டுன்னா அந்த இலையில் மத்தியில் வரக்கூடிய தண்டை நம்ம கொஞ்சம் வெட்டிடுவோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மேலே வந்து இந்த நம்ம படப்பு போடுவோம் இல்லையா, இந்த குளச்சி அணைகட்டுறதுக்கு, இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குங்கிறதுக்காக என்ன செய்வோம், அதை கொஞ்சம் வெட்டி சமன்படுத்திடுவோம். இந்த இலை விட்டோம். வாழை இலையில் மத்திய பாகத்தை வெட்டுதல் கூடாது என்று விதி இருக்கிறது. வாழை இலையில் மத்திய பாகத்தை வெட்டுதல் கூடாது என்று விதி இருக்கிறது. அப்போ வெட்டக்கூடாதுன்னா ஏன் வெட்டக்கூடாதுன்னா, ஏன் வெட்டுதல் கூடாதுன்னா, அந்த குருத்தலை தான் இருக்கணுங்கிறது ஒரு பொருள் அதிலே வருகிறது. ஏனெனில் ஒவ்வொரு உயிரினங்களிலேயும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தன்மை இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொடுங்க. ஆரஞ்சு பூச்சை விஷக்கிருமிகள் வந்து தாக்கக்கூடாது என்பதற்காக அந்த விஷஜந்துக்களை எதிர்ப்படிப்போ ஒரு விஷத்தன்மை ஆரஞ்சு பழத்துக்குள்ளே விதைக்குள்ளே இருக்கும். ஆகையினால தான் ஆரஞ்சு பழம் எலுமிச்ச பழம் சாப்பிடும் போது என்ன செய்யணும், விதையை நீக்கிடணும். ஏன்னா அது விஷத்தன்மை உடையது. ஏன்னா அந்த வஸ்து ஆரஞ்சு பழத்திற்கோ எலுமிச்ச பழத்திற்கோ விஷக்கிருமிகளால் தாக்கம் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்டது. இதே போல் வாழையில விஷத்தாக்கக்கூடாது என்பதற்காக தண்டிலே விஷத்தன்மை இருக்கிறது. ஆகையினாலே என்ன செய்யணும், அந்த தளிராக இருக்கின்ற பொழுது எடுக்கணுங்கிற ஒரு விதிக்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, அந்த தடிரிலையினை சென்று பறிக்கின்ற பொழுதுதான் முத்தநாவுக்கரசு என்ன செய்தது, நாகம் தீண்டியது. அடுத்தார் போன்று எடுத்துக்கிடுவோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் வருகிறது புக்குளியர் அவிநாசியிலே இரண்டு பாலகர்கள் குலுக்கி சென்றார்கள், ஒருவனை முதலே விழுங்கியதுன்னு சொல்கிறார். இப்போ இது கண்ட துர்மரணங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது? சரி, அவன் இறந்தவன் ஒரு தீயவனாக இருந்திருந்தால், கெட்டவனாக இருந்திருந்தால் அவன் பெற்றோர்கள் அடைந்திருக்கின்ற துன்பக்குரல் சுந்தரருடைய காதில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் பார்க்கும்போது உடனே சொல்ல, நினைந்திருக்கும் அடியாரை நைய வைத்தார். சுவாமி நினைக்கிறவங்கள தான் நச்சு எடுப்பார். யார் சொன்னால் நினைச்சு எடுப்பவங்கள நச்சு எடுப்பார்னு? நைய வைத்தல் என்பது மனதை கனிய வைத்தல். தன்னை நினைந்து வருகின்ற அடியவர்களை அவர் கனிய வைக்கிறார் என்று பொருள். ஆகையினாலே
இறைவனை நாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற சில மேற்கோள்களை வைத்து அவனது செயல்களை ஆராய்ச்சி செய்தல் கூடாது. அதைத்தான் இங்கே அழகாக 835வது பாடலில் சொன்னதை கோணமாக போனவாறு சிந்தித்தோம். மண்ணும் ஏதுக்களால் என்னும் வாய்மைதான் அன்னது ஒப்பு வேறின்மையில் சங்கரன் இன்னதன்மை ஏது எடுத்து காட்டு அன்றாற்றால் அலப்பிழ என்றதாம். அவனது அருளுடைய தன்மைக்கு அளவே இல்லை. ஆகையினாலே நாம் கிடைத்திருக்கின்ற செய்தியினை வைத்துக்கொண்டு அவனுடைய அருட்செயல்களை நாம் என்ன செய்தல் கூடாது, மிகுந்த ஆராய்ச்சி செய்தல் கூடாது.